அம்மா, அம்மா, இன்று இரவு உணவிற்கு எனக்கு இட்லி செய்து தருகிறீர்களா? இட்லியா? சரி, அப்போ நான் அதுக்கு தேவையான இட்லி மாவு அரைக்க வேண்டும். அம்மா, நீங்க கடையில இட்லி மாவு வாங்க மாட்டீங்களா? இல்லம்மா, நானே தான் இட்லி மாவு அரைப்பேன். எப்படிமா இட்லி மாவு தயாரிப்பீங்க? ஓ, அது ரொம்ப எளிமை. இங்கு பார்த்தாயா, இதுதான் இட்லி அரிசி, இதுதான் உளுந்து, இதுதான் வெந்தயம். முதலில் இந்த மூன்று பொருட்களையும் தேவையான அளவு எடுத்துக்கொண்டு நீரில் ஊற வைக்க வேண்டும். சிறிது நேரம் கழித்து ஊற வைத்த பொருட்களை நன்கு அரைக்க வேண்டும். பின்பு அந்த மாவை இட்லி தட்டுகளில் ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வைத்து ஆவியில் வேக வைக்க வேண்டும். சில மணித்துளிகளில் நமக்கு சூடான சுவையான இட்லிகள் சாப்பிட தயாராகிவிடும். நிகழ்வுகளை அவை நடைபெறும் வரிசையில் வரிசைப்படுத்தும் முறையை காலமுறை வரிசை என்று அழைப்போம். இது போலவே இப்பொழுது ஒரு பழம் சாப்பிட தேவை. அது எப்படி வருகிறது என்று தெரியுமா? அதன் பின் அதற்காக நடைபெறும் வேலைப்பாடுகள் தெரியுமா? முதலில் விதையை விதைப்பார்கள். பின்பு அதற்கு நீர் தெளிப்பார்கள். சிறிய செடிகளாக வளர்ந்த பின்பு தினந்தோறும் அதற்கு தேவையான நீர் ஊற்றுவார்கள். அது பெரிய மரமாக வளர்ந்து முதலில் பூக்கள் பூக்கின்றன. பின்பு அதிலிருந்து காய் வருகிறது. அந்த காய்கள் சில நாட்களில் பழமாகி நமக்கு உண்ண கிடைக்கிறது. இது கயல்விழியின் குடும்பம். தாத்தா, பாட்டி, தந்தை, தாய், கயல்விழி மற்றும் அவளது இளைய சகோதரன் என்னும் வரிசையே கயல்விழி குடும்பத்தின் காலமுறை வரிசை ஆகும்.